நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜீன் ஃப்ரான்சிஸ் டி ரோஷியர் அப்படிங்கிற ஒரு ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வான்வெளி பயணத்தின் முன்னோடிகளில் இவரும் ஒருத்தவர். இவர் ஜூன் மாதம் 1783 ஃப்ரான்ஸ் நாட்டில் மால்கோஃபர் அப்படிங்கிற சகோதரர்கள் வந்து வெப்பக்காற்று அடைக்கப்பட்ட பலூனை 3000 அடிக்கு உயரத்துக்கு பறக்க விட்டு சாதனை பண்ணுறாங்க. அந்த சாதனையை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்ட இவர் அதே வருஷம் செப்டம்பர் 19 ஒரு ஆடு, ஒரு கோழி, ஒரு வாத்து இதையெல்லாம் சேர்த்து ஒரு பலூனில் வெர்சைல் அப்படிங்கிற அரண்மனை வளாகத்திலேருந்து பறக்க விட்டு வெற்றி அடைகிறாரு. அப்போது மன்னராக இருந்த 14 லூயி அவர்கள் மனிதர்களை விண்வெளிக்கு ஏற்றி செல்லும் முதல் பலூனில் தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகளை அனுப்பலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. ஆனால் மனிதர்கள் முதல் வான் பயணத்தில் வந்து குற்றவாளிகளை அனுப்ப இவருக்கு விருப்பம் இல்லை. அதனால் ஃப்ரான்ஸ் நாட்டு ராணியான டச்சிஸ் டி போலினேக் அப்படிங்கிறவரோட உதவியை நாடுறாரு. அவங்க மன்னர்கிட்ட சம்மதத்தையும் வாங்கி கொடுக்குறாங்க. இவர் ஆசைப்பட்ட மாதிரியவும் 1783 நவம்பர் 21 அன்னைக்கு மன்னர் முன்னிலையில் இவரும் மார்க்குவிஸ் டி ஆண்ட்ரஸ் அப்படிங்கிறவங்களும் வெப்பக்காற்று பலனில் வானில் முதல்ல பறக்கிறாங்க. வான் பயணம் செய்த முதல் மனிதர்கள் இவங்க 2 பேரும்தான். 3000 அடி உயரத்தில் மணிக்கு 5.5 மைல் வேகத்தில் 25 நிமிடங்கள் பறந்து அதுக்கப்புறமா தரையிறங்குறாங்க. அதுக்கப்புறமா அது போன்ற பல வெற்றிகரமான வான்வெளி பயணங்கள் பலூனில் மேற்கொள்ளப்படுது. கடைசியாக ஃப்ரான்ஸ் நாட்டிற்கும் இங்கிலாந்து நாட்டிற்கும் இடைப்பட்ட ஆங்கில கால்வாயை வந்து பலூனில் கடக்கணும் அப்படின்னு இவரோட ஆசையாக இருந்திருக்கு. 1785 ஜூன் 15 பேரி ரோமன் அப்படிங்கிறவரோடு சேர்ந்து பயணம் பண்ணுறாரு. அப்போது திடீர்னு திசை மாறிய காற்று அவர்களை பின்னோக்கி 5 கிலோமீட்டர்கள் தள்ளிவிட்டுருது. 450 மீட்டர் உயரத்தில் தீப்பற்றி எரிந்ததில் இந்த 2 பேருமே இறந்து போயிடுறாங்க.